குழந்தை ஆய் போயிடுச்சு சித்தி. வரேன் போ. பை காலெல்லாம் பூசிக்கிச்சு சித்தி. வரேன் போடி. இந்த வீட்டுல எனக்கு எந்த வேலை செய்யறதுன்னு புரியல. சமையல பாப்பேனா குழந்தைய பாப்பேனா? மீனாட்சி அடுப்புல பால் வச்சிருக்கேன், செத்த பாத்துக்கோ, இப்ப வந்துடுறேன். மீனாட்சி இங்க வாமா. அடுப்படியில உனக்கு என்ன வேலை? அதெல்லாம் அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ இங்க வா, வா திரும்பு. காலையில புது பொண்ணு, ஜட போட்டிய பூ வைக்கிறது இல்ல. சரி இப்ப போய் டிவி பாரு. ஐயோ பால் எல்லாம் பொங்கிடுச்சே. ஏண்டி அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். அங்க பால் எல்லாம் பொங்கி வீணா போச்சு. இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவ? பணக்காரங்கிற திமிரு. பொண்ணு மாப்பிளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்களை அனுப்பிச்சு வச்சிருங்க. இப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சு என்ன ஆகுறது? நான் பாக்கலங்க. மீனாட்சி நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா, கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. சம்பந்தி ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்கில் போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸ்க்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான் இருக்கணும். பார்க்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி அந்த பஞ்சு மில் விஷயத்தை மறந்துடாதீங்க, அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்க இல்ல, மறக்க மாட்டார். வாங்க, மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க, மறந்துடாதீங்க. எங்கிருஜா அக்கா எங்க காலை வந்து காணோம்? தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா, இப்பதான் மாத்திரை குடுத்துட்டு வந்தேன். சித்தி சித்தி தலைவாரி விடுங்க சித்தி. சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா. மீனு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள சீ விட சொல்லு. போ. ஏய் நீ இருமா. அவகிட்ட எதுக்குக்கா? அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவி விட போயிருந்தேன். அத்தனை பாலும் பொங்கி வழியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்துட்டு காலை வழிய அதை இறக்கி வைக்கல. அவளை அப்படி செஞ்சா அந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஒண்ணுக்கா, அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ. நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கா, இவ வாயில பிரஷ் வச்சுன்னு நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கா. ஏ இவ வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன, குறைஞ்சா போயிடுவா? பணக்காரச்சிங்கிற தெலா விட்டு ஊமையாச்சே. ஐயோ பாவம் நினைச்ச, அவ்வளவு திமிர் பிடிச்சவளா? மறந்து போய் கூட பரிதாபப்படுறத. இவாளெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும். ஏக்கா உனக்குதான் உடம்பு சரியில்லையாம, அப்படியே அந்த துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்ப. இல்லம்மா, மீனாட்சி துணியெல்லாம் துவைச்சு போட சொல்லி அத்தா தான் சொன்னாங்க. துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். எனது மீனாட்சி துணிய நீ துவைச்சு போடணுமா? இந்த வீட்டை நம்ம மரியாதை கெடுறதே உன்னாலதான். நீ யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. நீ போய் அவன் துணியெல்லாம் துவைச்சு போடணுமா? எங்க அவ? ஏண்டி உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? அந்த புறத்துல உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க. இறங்கி வாடி, வாடினா. எதுக்குமா வம்பு? நானே துணி துவைச்சு போட்டுறேன். இச்சு பாருங்க. ஏய் என்னடி அண்ணனட நடந்துட்டு வாடி. இவங்க யார் தெரியுமா? இந்த வீட்டு மூத்த மருமக. உன் துணி அவங்க துவைச்சு போட்டு இருக்காங்க, நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்க எல்லா துணியும் துவைச்சு போட போட. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், இல்ல பின்னி புடுவேன் பின்னி. புரியுதா? பாக்க. ஐயோ ஐயோ ஐயோ, நீ அந்த வேலை எல்லாம் செய்யறது, உனக்கு என்ன தலை எடுத்தா? கொண்டாங்க விடு. ஏய் அதை எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருறாங்கல்ல. பாத்தியாடா பாத்தியாடா, எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காருடா குழந்தைய. அதை கே போடு போடு போடு. எந்திரி எந்திரி எந்திரி
எப்படி உன்ன துணி துவைக்க சொன்னது? ஐய், என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன்? இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். டேய், அவ கிவன் சொன்ன பழுங்கில எல்லாம் உடைஞ்சிரும். அவ துணி அவ துவைக்காம வேற யாரை துவைப்பா? நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சு நாக செய்யணுமா? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒன்னும் தலையத்து இல்ல. உங்கள மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல. கோடீஸ்வரி, ஓஹோ கோடீஸ்வரி, கோடீஸ்வரி இருந்தா அவ வீட்டோட இங்க வந்த எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு நோகுதுன்னா நீ உங்க ஆத்தாளு தோச்சு போடுங்க. சார், என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டான். இஷ்டம்னா அந்த வீட்டுல இருங்க, எல்லாம் தண்ணி கொடுத்துடும் போங்க. அது சொல்றதுக்கு நீ யாருடா? பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம், அதுல உட்காந்து திங்கறல்ல அந்த திம்பரு. இந்த கை நீட்டுற வேலை எங்கிட்ட வச்சுக்காத, சும்மாடா. ஏண்டி அவன் சின்ன போய் அவங்கிட்ட போய் சரிசமா வச்சுக்கிட்டு அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. நம்மள தண்ணி கொடுத்த போஸ் எடுத்துக்கு இவன் யாருங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஏத்து பேசிட்டு இருக்க. போடா. என்னடா அதே தண்ணி கொடுத்துனா அது சத்தம் போட்டிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட கூடாது, குடும்பத்தை உடைச்சிருவாளுகளே. நல்லா கேளுங்க நாயத்த. அது ஒண்ணும் இல்லப்பா, நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்திரா அந்த பொண்ணை திறந்து வைக்க சொன்னா அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனை பெருசாகிருச்சு. இந்த பாருங்கடா, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. ஏதோ நாலு எடுத்து படிச்சிருக்கிறோம், நாலு காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் கேட்டோம். நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்த்து இல்லம்மா, குடும்பம் ஞாபகத்துல வச்சுக்க. போங்க எல்லாரும். டேய், என்னடா அது சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்கை கை போட்டு மாற. போட படி. அவளை நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தியாரிச்சு பைத்தியாரிச்சு. ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சு கையில் கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பார், குடும்ப விவகாரத்தில் தலையிட்ட உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போ, போங்கிறேன். ஆமா, இப்ப மட்டும் போம். ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது, வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம்? அது ஆறு மணி ஆகிட்டு பாத்துக்க, போ போயிடு. மடி, இந்த பாரு, இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம். இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா, எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு? உங்க அப்பன் கிட்டயா? கேட்டா கொடுப்பான் அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா இந்த பாரு, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. வயிறு முக்குத்தி கேட்டிய, வாங்கி போட்டுக்க. என்ன அம்மா, நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க? எனக்கும் வரணும்னு ஆசைதான். முடியுமா? ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன். 10 உங்க அப்பன் தொல்ல வேற. 6 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது கொசு கடிக்குமா? அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சுதான். என்ன பொறுப்பில்லையா? உங்க அப்பா வந்துட்டா, பணத்தை போட்டு மூடு. என்னம்மா, ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாமா. பஸ்க்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோண தோணன்னு பேசிட்டு இருக்கியா? இது புறப்பட்டேன்ப்பா. இரு, இருமா. நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம்? ஆமா, நீ இல்லாதும் பொல்லாதும் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண கண்ணா மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்கட்டும். முடியா போறப்படுங்க. நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம். அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது, எதையுமே தொட விட மாட்டேங்கிற குண்டு குண்டு வச்சிருக்காங்களா? குண்டு வைக்கிறாங்க. வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் டிரஸ் வாங்கிட்டு வந்திருக்க. இது அனுக்குட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, இது இது சதீஷ்க்கு. ஓயோயோயோ, இது அம்மு குட்டிக்கு. ஏமா இந்திரா, வீட்டுலதான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு தானக்கா இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயாம். இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கும் கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்க? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு புடவை, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு புடவையா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். எங்க ஆத்தா வீட்டுல எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப சாஸ்தி. அவ பணக்கார வீட்டு புள்ள எடுத்து கொடுப்பாங்க, நாளா அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரி இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு, இந்த குழந்தைய வாங்கிக்க.
கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களே. என்னங்க? நான் ஒரு கட்டு என்னட்டா? ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன், நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒன்னாயிடுமா? கழுதை யாரு, குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாளாதவரு. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரச்சி, பைத்தியக்காரச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கூடாதுன்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சுட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்கெங்க இடிக்குது? நான் தான் சொல்றேன்னே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்திய புடவையே கட்டினது இல்ல. ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன். அக்கா, குட்ட குட்ட குறிஞ்சின்னு இருந்தா குட்டின்றேதான் இருப்பா. அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும். ஆமா, இவ எதுக்கு இங்க வரா? நாம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க வந்திருப்பா. ஏய், இங்க வா. என்ன ஒட்டு கேட்க வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா. பணக்காச்சுங்கிற திமிர என்ன கைவ? ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீல கண்ணீர் வடிக்கிற ஊமை ஊரை கெடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. என்னது அது? என்ன லெட்டரு? நம்மள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதிருக்காளா? அக்கா, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. இங்க வந்த இடத்துல எனக்கு 3 அக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னக்கா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் திமிர் பிடிச்சவையில்லக்கா. தயவு செஞ்சு என்னை ஒதுக்கிடாதீங்க, என்னையும் உங்களை ஒருத்தியா ஏத்துக்கங்க.